ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. எல்லாரும் சொல்லுவாங்க குறை ஃபிலிம் நியூஸ் சொல்றது தான் என்னோட அக்கறை. சினிமா பிரபலங்களை பத்தி இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க விஷயங்களை நான் சொல்ல போறேன் ஃபிலிம் நியூஸ்ல. இரண்டாவது முறையா மோகன் ராஜாவோட இணைய போறாரா நம்ம தளபதி விஜய்? ஏற்கனவே பல சர்ச்சையில் முடிஞ்சு சர்க்கார் படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகி இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அட்லியோட டைரக்ஷன்ல மூன்றாவது முறையா இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே தெரி, மெர்சல் உள்ளிட்ட படங்கள் நல்ல வெற்றியை கொடுத்திருந்தது. சோ இவரோட படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா விஜய் யாரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படிங்கிறது ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே அஜித்தை 4 முறை டைரக்ட் பண்ணியிருந்த சிவா ஒரு பக்கம் விஜய் இயக்க போறதா சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்தபடியா முருகதாஸோட டைரக்ஷன்ல துப்பாக்கி 2 படம் எடுக்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்பிட்வீன் இப்போ டைரக்டர் மோகன் ராஜாவும் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே மோகன் ராஜாவோட டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிருந்த படம் பாத்தீங்கன்னா வேலாயுதம். இப்போ 2வது முறையா இந்த கூட்டணி இணைகிறாங்களா, இந்த விஷயத்த மோகன் ராஜாவே ஒரு மேடையில அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. விஜய் நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்க, கூடிய சீக்கிரமே இது நடக்கும், ஏன்னா ஏற்கனவே ஒரு கதையை சொல்லி நான் ஓகே வாங்கியாச்சு. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்னோட தம்பியான ஜெயம் ரவியை வச்சு தனி ஒருவன் படத்தோட பார்ட் 2 இயக்க இருக்க, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜயோட படத்தை டைரக்ட் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு மோகன் ராஜா. பட வாய்ப்பு இல்லாததுனால குண்டாகிட்டாங்களா ஸ்ருதி ஹாசன்? கமலோட பொண்ணா இருந்தாலும் கூட இவங்க தனிப்பட்ட திறமைகளால நிறைய ரசிகர்களை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்ருதி ஹாசன் ஒரு பக்கம் நடிகை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கர், அதே நேரத்துல ப்ரொடியூசர், இந்த மாதிரி பன்முக திறமையை கொண்டவங்க. இவங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா 7வது அறிவு படத்து மூலியமா தான் அறிமுகமாகி இருந்தாங்க. இதை தொடர்ந்து புலி, வேதாளம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டா கூட ஒரு படத்துல கமிட் ஆகி அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்றதாவோ இருந்தது. படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறமா ஸ்ருதி ஹாசன் மியூசிக் ஆல்பம் ரெடி பண்றத பயங்கர பிஸியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனியார் தொலைக்காட்சியில ஒரு ஷோவையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷோவோட ஆங்கராவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்ருதி ஹாசன். ஸோ இப்போ பட வாய்ப்புகள் இல்லாததுனால ஸ்ருதி ஹாசன் குண்டாயிட்டதா சொல்றாங்க. இதுக்கான காரணம் எப்பவுமே ஸ்ருதி ஹாசன் பாத்தீங்கன்னா ஒல்லி இடுப்போட இஞ்சி இடுப்பழகிய நம்ம தமிழ் சினிமாவில வளம் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்போ குண்டாகிற மாதிரி இருக்காங்களாம். இதுக்கான காரணம் பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் கருத்தா இருக்கு. இதை பத்தி ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப சூப்பர் ஸ்டார், அடுத்து அல்லு அர்ஜுன், இதுதான் முருகதாஸோட பிளான். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படத்தை இயக்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் முதல்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களாம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிக்கிறதுக்காக நயன்தாரா கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷும் படத்துல நடிக்கிறதுக்கான 90% வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. படத்துக்கு அனிருத்தே மியூசிக் டைரக்ஷன் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்தபடியா ஏஆர் முருகதாஸ் தெலுங்கு நடிகரை வச்சுதான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரா. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா விஜய் வச்சு துப்பாக்கி 2 படத்தை டைரக்ட் பண்ண இருக்க போறதா ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அல்லு அர்ஜுன் பண்ண இருக்காரு. ஏற்கனவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இவர் மகேஷ் பாபு வச்சு ஸ்பைடர் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சிரஞ்சீவியை வச்சு ஸ்டாலின் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்தபடியா அல்லு அர்ஜுனை வச்சு டைரக்ட் பண்ண இருக்காரா ஏஆர் முருகதாஸ்? காட்ஃபாதரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நடராஜன், இவரை நட்டி அப்படின்னா எல்லாரும் செல்லவா கூப்பிடுவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா என்கிட்ட மோதாதே உள்ளிட்ட படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாரு. இப்போ இவரோட நடிப்புல கேங்ஸ்டர் திரைப்படமா உருவாகி இருக்கிறது காட்ஃபாதர். ஒரு பக்கம் நட்டியும் இன்னொரு பக்கம் லாலும் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரீசெண்டா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த காட்ஃபாதர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு இப்ப ரசிகர்கள் நிறைய பேர் வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல அஜித் ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. படத்துக்கு காட்ஃபாதர் அப்படிங்கிற தலைப்பையும் வச்சிருந்தாங்க. ஆனா வரி விலக்கு காரணமா அந்த டைட்டில நீக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியா வரலாறு அப்படின்றத மாத்திருந்தாங்க. சோ பல வருஷங்கள் கழிச்சு இப்போ நட்டி நடிச்சிருக்க இந்த படத்துக்கு காட்ஃபாதர்ன்ற டைட்டில் வச்சிருக்காங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்.
படம் ஃபிளாப் ஆனாலும் மார்க்கெட் அதிகமா தான் இருக்கா ஒரு நடிகைக்கு. ரகுல் பிரீத் சிங் தமிழ் தெலுங்கு பாலிவுட் மூணு மொழிகள்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ல ரீசெண்டா இவங்க நடிச்சிருந்த தேவ படம் ரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு வெற்றியே கொடுக்கல. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்லயும் இந்த படம் வெளியாகி இருந்தது, ஆனா நினைச்ச அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இப்ப அடுத்தபடியா தெலுங்குல சில படங்களை கமிட் ஆகி இருக்காங்க ரகுல் பிரீத் சிங். பாலிவுட்லயும் ஒன்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ரகுல் பிரீத் சிங் ஆரம்பத்துல 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாங்களாம், இப்போ இதுல இருந்து இன்னும் ஒரு 50 லட்சத்தை அதிகமாக்கி கேட்டிருக்காங்களாம். சோ என்னதான் படங்கள் ஓடல அப்படின்னாலும் ரகுல் பிரீத் சிங்கோட மார்க்கெட் அதிகமா தான் இருக்கு அப்படிங்கறதுனால சம்பள உயர்வை எதிர்பார்த்திருக்காங்களா ரகுல் பிரீத் சிங். மூன்றாவது முறையா பாண்டியராஜ் கூட இணைகிறாரா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் இப்ப எம் ராஜேஷோட டைரக்ஷன்ல மிஸ்டர் லோக்கல் படத்துல நடிச்சிருக்காரு. படமும் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. இன்னொரு பக்கம் ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தன்னை அறிமுகப்படுத்தின டைரக்டரோட படத்திலேயே மூன்றாவது முறையா இணைஞ்சிருக்காராம். சிவகார்த்திகேயன மெரினா படத்து மூலயமா அறிமுகப்படுத்தி வச்சது டைரக்டர் பாண்டியராஜ். இவர் அடுத்தபடியா சிவகார்த்திகேயன் வச்சு கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ சில கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் சிவகார்த்திகேயன் வச்சு மூன்றாவது முறையா படத்தை இயக்க இருக்காராம். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் இதை எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க பாண்டியராஜ். அந்தரத்துல யோகாசனம் செஞ்சிருக்காங்க அடா சர்மா. தமிழ் தெலுங்கு மொழிகள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க அடா சர்மா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாலிவுட்லயும் இவங்க சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அடா சர்மா ரொம்பவே கிளாமரா நடிக்கக்கூடிய ஒரு நடிகையும் கூட. ரீசெண்டா பிரபுதேவாவோட நடிப்புல வெளியான சார்லி சாப்ளின் 2 படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இப்ப கமாண்டோ 3 அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடா சர்மா. அடா சர்மா ஒரு பக்கம் படங்களில் பிஸியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபிட்னஸுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக விஷஸ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் வித்தியாசமான முறையில் யோகாசனம் செஞ்சுருக்காங்க அடா சர்மா. தன்னோட வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கயிறை கட்டி அந்த கயிறில் தொங்கினபடியே இவங்க யோகாசனம் செஞ்சுருக்காங்க. இந்த யோகாசன வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இனி சூப்பர் ஸ்டாரே இன்கேம் இன்கேம் பாடலை கேட்பாரு சொல்றாங்க ராஷ்மிகா. இன்கேம் இன்கேம் அப்படின்ற பாடல்ல இவங்க வந்ததுனாலயோ என்னவோ இந்த பாடல் பயங்கர ஹிட் ஆகியிருந்தது. நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் ரிங் டோன் எல்லாமே இந்த பாடலாவே ரொம்ப நாளுக்கு வந்து அப்படியே எதிரொலிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் மகேஷ் பாபு. பாரத் அணி நேனு படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இப்போ வம்சி டைரக்ஷன்ல மகரிஷி அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு மகேஷ் பாபு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனில் ரவுபடி அப்படின்றவரோட டைரக்ஷன்ல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல ராஷ்மிகா மகேஷ் பாபுக்கு ஜோடியா நடிக்க போறாங்களா. சோ இதனால இனிமே தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபே இன்கம் இன்கம் பாடலை கேட்பாருன்ற நம்பிக்கையில இருக்காங்களா. அப்பவே என் மகன் கார் மெக்கானிக்னு சொல்றாங்க ரஜினியோட இரண்டாவது மகள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரெண்டு மகள் இருக்காங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு ரீசெண்டா இரண்டாவது திருமணமும் நடந்திருந்தது. இவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் ஆகின கணவர் கூட ஒரு குழந்தையும் இருந்துச்சு. சோ இந்த பையன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வரா. அதே நேரத்துல சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த பையன் மேல அதிகமான பாசத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தன்னோட மகன் செஞ்ச விஷயத்தை ரொம்பவே பெருமையோட ட்விட்டர் பக்கத்துல அப்டேட் பண்ணிருக்காங்க. இவங்க செஞ்ச இந்த விஷயத்துக்கு ரசிகர்கள் இப்ப நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்தோட மகன் ஏதையும் ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ரொம்பவே பிஸியா செஞ்சுட்டு இருக்க மாதிரி பாத்திருக்காங்க. என்னதான் அப்படி செய்யறாரு கிட்ட போய் பார்த்தப்ப அவங்களே ஒரு காரை ஒண்ணு வடிவமைச்சிருந்தானா. சோ இந்த காரை நீ தான் செஞ்சியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க அந்த மகன். அது மட்டும் இல்லாம இந்த காரை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு ஓஎஸ் நல்லா தெரியுமேனு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க மகன் இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது ரொம்பவே பெருமையா நினைக்கிறாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். இந்த விஷயம் ட்விட்டர் பேஜ்ல இப்ப வெளியாக நிறைய பேரு அந்த பையனுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. பொது இடங்கள்லயும் கிளாமரா சுத்திட்டு இருக்காங்களா சமந்தா. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நடிக்கணும் அப்படின்ற விஷயத்த அதிகமா எல்லாத்துக்குமே உணர்த்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா தான். சமந்தா மாதிரியே இப்ப நிறைய நடிகைகளும் கல்யாணம் ஆன இரண்டாவது நாள்லயே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்குமே முன் உதாரணமா இருந்தது என்னவோ சமந்தா தான். சோ இருந்தாலும் கூட சில நடிகைகள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிளாமர் காட்ட அவாய்ட் பண்றாங்க, ஆனா சமந்தா இது கொஞ்சமும் குறையாம அப்படியேதான் இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா படங்கள்ல தான் இவங்க இப்படி நடிக்கிறாங்க, போட்டோ ஷூட் தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா சோசியலா ஒரு பொது இடத்துக்கு வரும்போது கூட சமந்தா இப்படிதான் வராங்கன்னு சொல்லி இப்ப நெட்டிசன்கள் எல்லாரும் சமந்தாவை கலாச்சிட்டு வராங்க.
காரணம் ரீசெண்டாக மால் ஒன்றுக்கு போயிருக்காங்க சமந்தா. அங்கே ரொம்பவே கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆடையை அணிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக என்னதான் வெயில் அதிகமாக இருந்தாலும் இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரசிகர்கள். பேய் மாமா பொய்யான கதையாம். வைகை புயல் வடிவேலு இப்போ படங்களில் நடிக்கலை அப்படிங்கிற பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசுலையும் இருக்குது. மறுபடியும் இவரை சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் ஏங்கிட்டு இருந்தாலும் வடிவேலு இப்போ மதுரையிலேயே செட்டில் ஆகியிருக்காரு. ஸோ இவரை கூடிய சீக்கிரம் 24 புலிகேசி படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது இருக்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சக்தி சிதம்பரமோட டைரக்ஷனில் வடிவேலு பேய் மாமா அப்படின்ற படத்தில் நடிக்க போகிறதா தகவல்கள் வெளியாகி பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இது உண்மை இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதனால் வடிவேலு ரசிகர்கள் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சக்தி சிதம்பரம் பேய் மாமான்னு ஒரு கதையை வடிவேலு கிட்ட சொல்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கிரியேட் பண்ண போஸ்டர் தானா இப்போ ரீசெண்டாக வெளியானது. இது படக்குழுவினர் கிட்டவே சஸ்பென்ஸாகவும் இருந்திருக்கு. அதே நேரத்தில் படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றதுனால வடிவேலு படத்தில் நடிக்க முடியாதுன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம். ஸோ ரகசியமாக வச்சிருந்த இந்த விஷயம் எப்படியோ லீக் ஆக இது உண்மைதான ரசிகர்கள் நம்பியிருந்தாலும் இது அப்பட்டமான பொய்ன்னு சொல்கிறாங்க படக்குழுவினர். விநியோகஸ்தரை பாதாள குழிக்கு தள்ளிட்டாங்களா நடிகை ஓவியா. ஒரு நிகழ்ச்சி மூலயமா பிரபலமான ஓவியாவுக்கு ஓவியா ஆர்மி அப்படின்ற அமைற அளவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ ரசிகர்கள் கிடைச்ச ஓவியா இவங்க எல்லாரையுமே இப்போ அப்படியே பின்னுக்கு தள்ளி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு படத்தில் நடிச்சதுனால அனிதா அப்படிங்கிற டைரக்டர் 90ml படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க ஓவியா. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு பெண் அப்படிங்கிற கதாபாத்திரமாக இருந்தாலும் படத்தில் புகைப்பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையவே சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களுக்கு ஓவியா ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகவும் ஆகியிருந்தது. ஸோ நிறைய பேர் இப்போ ஓவியாவை சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு பக்கம் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான உரிமையை வாங்கியிருந்தவருக்கு பல கோடி ரூபாய் இப்போ நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கிட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான விலையை கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனால் படம் ஓடினது என்னவோ சில கோடிக்கு தானா. இதனால் இப்போ இந்த விநியோகஸ்தர் பாதாள குழியில் விழுற அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமான நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களாம் ஓவியா. ஒத்த செருப்புக்காக விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்லியிருக்காரு பார்த்திபன். திறமையான இயக்குனர், திறமையான நடிகர் இது ரெண்டுத்துமே உள்ளடங்கினவர் தான் நடிகர் பார்த்திபன். இவரோட டைரக்ஷனில் உள்ளே வெளியே இவன், குடைக்குள் மழை, பச்சை குதிரை இந்த மாதிரி தரமான படங்கள் எல்லாமே வெளியாகியிருந்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்திபன் ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கவும் இருக்காரு. இந்த படத்துக்கு ஒத்த செருப்பு அப்படின்ற டைட்டிலையும் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ரீசன்ட் ப்ரொமோஷன் வீடியோவை விஜய் சேதுபதி அவரோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை வெளியிட்டதுக்காக பார்த்திபன் இப்போ விஜய் சேதுபதிக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு திறமையான டைரக்டர் அண்ட் நடிப்பில் பார்க்க போகிற படத்துக்காக ரசிகர்கள் இப்போவே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க பார்த்திபனுக்கு. வைரல் ஆகிட்டு வருது ஆர்யா அண்ட் சாயிஷா கல்யாண வீடியோஸ். ஆர்யா அண்ட் சாயிஷா ரெண்டு பேருமே திரையுலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர் நடிகைகள். இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரீசெண்டாக இணைஞ்சு நடிச்சிருந்த படம் என்னவோ காப்பாள். காப்பாளில் சூர்யாவுக்கு ஜோடியாக தான் சாயிஷா நடிச்சிருந்தாங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆர்யா நடிச்சிட்டு இருந்தார். ரஜினிகாந்த் படத்தில் ஆரம்பித்த காதல் காப்பாள் படத்தில் பயங்கர உறுதியாகியிருக்கு. ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரோட குடும்பத்தாரோட சம்மதத்தோட திருமணம் ஆகியிருக்கு. ஸோ ஏற்கனவே சந்தீப் ஃபங்க்ஷனில் வெளியான வீடியோ முதற்கொண்டு இப்போ இவங்களுக்கு கல்யாணமான போட்டோஸ் எல்லாமே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஆர்யா அண்ட் சாயிஷா ஜோடிக்கு ரசிகர்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாலிவுட் நடிகர் மேல கோபத்தை காமிச்சிருக்காங்க நம்ம டோலிவுட் அண்ட் கோலிவுட் ரசிகர்கள். ஹாலிவுட் நடிகர் சாமுவேல் ஜாக்சன் அவெஞ்சர்ஸ் அண்ட் கேப்டன் மார்வெல் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்திய சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பாலிவுட்ல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண ஆசைப்படுறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் படமான பாகுபலி 3 எடுத்தாங்கன்னா அதில் நடிக்கிறதுக்கோ ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால டோலிவுட் கோலிவுட் ரசிகர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா பாகுபலி பாலிவுட் படம் கிடையாதுங்க, இது டோலிவுட் படம். வெறும் தரமான படங்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில தான் எடுப்பாங்களா, எங்க டோலிவுட் கோலிவுட்லயும் சிறந்த தரமான படங்கள் எல்லாமே இருக்கு, தப்பா எதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சாமுவேல் ஜாக்சனுக்கு நிறைய பேரு திட்டுற மாதிரியான கமெண்ட்களை போட்டு டேக் பண்ணிட்டும் வராங்களா.
ஸோ இதுக்கு இப்போ சாமுவேல் ஜாக்சன் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். மீம் கிரியேட்டர்ஸ்க்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க ஆத்மிகா. மீசை முறுக்கு படத்துல ஆதிக்கு ஜோடியா நடிச்சவங்க ஆத்மிகா இப்ப சில படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ரீசெண்டா உமன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கறதுனால நிறைய மீம்ஸ் எல்லாமே வெளியாகிருந்தது. நிறைய ஆண் நடிகர்கள் பெண் வேஷத்துல நடிச்ச போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கிளப் பண்ணி அதுல ஆத்மிகாவோட புகைப்படத்தையும் இணைச்சு மீம் கிரியேட்டர்ஸ் உமன்ஸ் டே விஷஸ் சொல்லியிருக்காங்க. இதனால ஆத்மிகா பயங்கர கடுப்பாகி இருந்து இவங்க அந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு பதிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கேவலமான யோசனையோட உன்னை வளர்த்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அதே நேரத்தில் ஆண்களோட தோற்றத்தை வச்சு என்றைக்குமே பெண்கள் மதிப்பிடுறது கிடையாது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை செய்கிறீங்க. உங்களுக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க ஆத்மிகா. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அப்டேட்டடான நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃப்ளூ நியூஸ் சொல்கிறதா ட்ரெண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளவே இல்லை. எண்டு டில் தென் இட்ஸ் பபாய். சி யூ ஃப்ரம் அஞ்சலி.